நண்பர்களே வணக்கம். விஜய் பிரயாக் பேசுகிறேன். இப்போ ஒடங்கன்ற சீரீஸில் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னென்னா நெகட்டிவ் பிலீஃப்ஸு, நம்ம வந்து நெகட்டிவ் மைண்ட் செட்டு, நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் உடைக்கிறதுக்கு என்ன பண்ணுன்ற ஒரு வீடியோ சீரீஸை நம்ம ஆரம்பித்தோம். இப்போ வந்து என்ன அதில் பார்த்தோம் அப்படின்னா, காலையில் கோல்டன் அவர் பண்ணும்போது பாசிட்டிவ் அஃபர்மேஷனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுங்க, பாருங்கள், நல்ல விஷயங்களை எடுத்துங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள், உங்களை யாராலையும் அச்சுறுத்த முடியாது, இதை பார்த்தோம். இப்போ நாலாவது விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு மனிதரும் எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன் என்னோட ட்ரைனிங்கில், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஈக்குவல் டு உங்களோட ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். கம்மியான ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கம்மியான பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கம்மியாக தான் இருக்கும், நிறைய ப்ராப்ளம்னா நிறையா பணம் இருக்கும். இதுதான் என்னோடய லாஜிக். அப்போ நம்மளோட எல்லாருமே ஃபெயிலியர் பர்சன் தான், சரியா? யால் அந்த ஃபெயிலியர்ஸை சக்ஸஸாக மாற்றிருக்காங்க, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணாங்க, அது என்ன, இதை தான் நம்ம கற்றுக்கணும். அப்போ என்ன சொல்லணும், ஒவ்வொரு ஃபெயிலியரும் எல்லா மனிதர்களும் கடந்து வந்த தோல்வி பாதையில் பயணத்தில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை முதல்ல எழுதுங்க. உங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க, ஃபெயிலியர் ஆனீங்க, அதில் என்ன கற்றுக்கிட்டீங்க, அந்த பிஸ்னஸ் ஃபெயிலியர் திருப்பி வேலைக்கு போயிடலாமா, அதுக்கு ஒழுங்குமுறையாக வேலையிலே இருந்திருக்கலாம்ல, சீனியர்டே கொஞ்சமாக சேலரியாவது இன்க்ரீஸ் ஆகிடும், வந்தாச்சு இல்லை, ஒரு லவ் பண்ணோம் ஃபெயிலியர் ஆகிட்டோம், இனிமேல் லவ்வே பண்ண மாட்டோமா, சரி, எல் ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஃப்ரெண்டு நம்மளை விட்டு போயிட்டான், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், அப்போ உடனே யாருமே நமக்கு வேணவே வேணாமா, ஒரு நெஃப்டியூனில் போய் தங்கிடுவோமா, அது மாதிரி தான் பிஸ்னஸும், சரியா? பிஸ்னஸ்னால் ஃபெயிலியர்ஸ் வரும், பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியர்ஸ் வரும், ரிலேஷன்ஷிப்லேயும் ஃபெயிலியர்ஸ் வரும், எல்லாத்துலேயும் ஃபெயிலியர்ஸ் வரும். அதுக்கெல்லாம் பார்த்தா வாழவே முடியாது, டேரெக்டாக நம்ம டிக்கெட் வாங்கிட வேண்டியதான், ரைட்? நண்பர்களே, என்ன ஃபெயிலியர்ஸ் வருது அதில் நம்ம என்ன பாடம் கற்றுக்க போகிறோம், இதுதான் நாலாவது விஷயம். நம்மளோட மைண்ட் செட்டை உடைக்கணும் அப்படின்னா நெகட்டிவாக இருக்கக்கூடாது லைஃப்பில். நீங்கள் உற்சாகமாக இருந்தால் தான் உங்க கூட இருக்கவங்க உற்சாகமாக இருப்பாங்க. ஒரு தன்னம்பிக்கையான ஒரு ஆன்மகன் இருக்க குடும்பம் தான் சுற்றி இருக்கவங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் உடஞ்சிங்க, அவங்க இன்னும் ரொம்ப மோசமாயிடுவாங்க. லேடிஸ் என்ன பண்ணுவாங்க, அப்போ ஒரு ஆண்மகன், ஒரு ஆம்பளை சிங்கம் மாதிரி அவன் நிற்கணும், அவன் இப்போ எதுக்கும் பயப்படக்கூடாது. திருப்பி சொல்கிற நண்பர்களே, உங்களை யாருமே அச்சுறுத்த முடியாது, சரியா? அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, நெகட்டிவ் செல்ஃப் டாக். நிறைய பேர் செல்ஃப் டாக்னா என்ன, நமக்கு நாமே பேசிக்கிறது, அதை மாற்றுங்கன்ற புலம்பாதீங்க. உங்கள் மனசு உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி அதையே போட்டு குழப்பி பயமுறுத்தி அடுத்தவனை பார்க்கும்போது பயமாயிடும். ஒரு கடங்காரர் வந்துட்டு பேசிட்டு போகிறாருன்னா நம்ம மனசு பயந்துருச்சுன்னா அடுத்த ஒரு நார்மலாக ஒரு கிளைண்ட் வந்தால் கூட நம்மளால் அந்த எனர்ஜெட்டிக்காக பேச முடியாது நண்பர்களே. அதுக்கு தான் சொல்கிறேன், செல்ஃப் டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணுவோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள், நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவ் செல்ஃப் டாக்காக மாற்றுங்க. இதுதான் நான் சொல்லித்தரேன். ஒரு 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 5 மினிட்ஸ் டெய்லி உட்காந்து உங்களோட நீங்கள் பேசுங்க. இங்கே என்ன பிரச்சனைனா, நாம் நம்மளோட குடும்பத்தோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இந்த வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் நம்மளோட நேரத்தை சாப்பிட்டுட்டுருக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், சீக்கிரம் பெட்டுக்கு போங்க, சீக்கிரம் வந்துடுங்க. நமக்கு யாருமே தேவையில்லை, நம்மளோட வெற்றி தான் தேவை. வெற்றி வந்துச்சு, உலகமே நம்ம பின்னாடி ஓடி வரும், சரியா? அதனால் என்ன பண்ணுங்கள், ட்ரான்ஸ்ஃபார்ம், நெகட்டிவ் செல்ஃப் டாக்கை பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை மாற்றுங்க. உங்களோட நீங்கள் பேசுங்க, உங்கள் மனசு, உங்கள் உண்மையிலே சொல்கிற நண்பர்களே, உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, சரியா? ரைட். அடுத்தது ஆறாவது பாயிண்ட் என்ன, ஃபோக்கஸ். என்ன, எதை ஃபோக்கஸ் பண்ணோம், நிறைய பேர் கடந்த கால கவலை பயங்கரம், அப்படியே அப்போ நடந்துச்சு இப்போ, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கடந்த கால தவறுகள் எதையும் ரப்பர் வச்சு அழிக்க முடியாது, அது நடந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போகிற சொல்லு, அவ்வளோதான். அடுத்தது எதிர்காலம் என்ன, காலைல எப்படிதான் விடியும், அதெல்லாம் விடியும், நாம் இருந்தால் இல்லைனாலும் விடியும், உலகம் போயிட்டு தான் இருக்கும். ஒரு ஒரு அழகான ப்ரூக் வசனம் இருக்கும் எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது, ஒரு ஒரு ஓடை சொல்லுது, மென் மே கம் அண்ட் மென் மே கோ, ஐ கோ அன் ஃபார் எவர் அப்படின்னும். மனிதர்கள் வருவாங்க போவாங்க, நான் போயிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ ஒரு இது, ஒரு ஒரு என்ன வார்த்தை பாருங்கள், நதி ஓடிட்டு தான் இருக்கும், மனிதர்கள் தான் வருவாங்க போவாங்க. அது மாதிரி பிரச்சனைகள் நம்ம இருந்தாலும் இல்லைனாலும், பிரச்சனைகள் வந்தாலும் வரலாம், நாளைக்கு காலைல சூரியன் வரும், சரியா? அப்போ விழிப்போம், எந்திரிப்போம். இப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னது, இப்போ இந்த கணம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 24 hours இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு அட்டகாசமான கிஃப்ட் கொடுத்துருக்கான், இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் சொல்கிறேன், ஃபோக்கஸ் ஆன் இந்த கணம், சரியா? கடைசி பாயிண்ட் நண்பர்களே, மைண்ட் செட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும்னா நம்மளுடைய நண்பர்களை, இதுதான் ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே. 3 பேர் நான் எப்பவுமே சொல்ல, ஒரு ட்ரையாங்கிள் பிஸ்னஸ்ன்றது, நமக்கு மேலே இருக்க இன்வெஸ்டர்ஸ், நம்ம மேலே இருக்க பாஸோ சிஓஓ அல்லது மேனேஜ்மெண்ட்டோ டீமோ, நம்ம மேலே இருக்கவங்க, நம்ம கீழே இருக்கவங்க, நம்மளோட எம்ப்ளாயீஸ், 3வது நம்மளோட கிளைண்ட்ஸ், இதுதான் ஒரு ட்ரையாங்கிள். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, இதை நான் மாற்றி சொல்கிறேன், நம்மளுடைய மென்டார்ஸ், நம்மளோட கோஒர்க்கர்ஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு சூஸ் பண்ணும்போது சில பேர் பாசிட்டிவாக பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆறா இருக்கும், அது தெரியும். பார்த்தா சில பேரை பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும், பழகணும் போல இருக்கும், கூட இருக்கணும் போல இருக்கும், சில பேரை பார்த்தா கூட இருக்கணும்னு தோணும். அது மாதிரியான மனிதர்களை தேடுங்க, சரியா? சில பேர் இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம், டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் பயங்கரம் பயமுடுத்திட்டு அப்படி இருக்கும், எங்கே தலை சுற்றுதா, ஐயோ
கேன்சலாக இருக்குமோ அப்படின்னு அவர் சொன்னால் எப்படி இருக்கும், பக்குன்னு இருக்கும். ஏய், அதுக்கு தானே ஒன்ட்டை வந்தேன் நான், சாதா தலைவலியே ஒரு விக்ஸில் ஒரு சாரிடானில் போகிற விஷயம் அது மாதிரி தான் நண்பர்கள். நமக்குரிய ப்ராப்ளம் யாருக்கு, நமக்கு ஒரு தலைவலி கேன்சர் மாதிரி தோணும், பயங்கரம் உருண்டு புரளவும், ஆனால் ஒரு டாக்டருக்கு அது சாதாரண விஷயம். அது மாதிரி தான் இந்த இடத்துல நமக்கு தேவை ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டார், ஒரு கோச். கோச்சை கையை பிடிச்சிங்க. எனக்கெல்லாம் மிகப்பெரிய என்ன சொல்கிறது, ரெண்டடி தரையில் என்னை குழி தோண்டி புதைத்த போது என்னை கை பிடிச்சி தூக்கி விட்டவங்க என்னோடய குரு. அவங்கள்ட்ட போய் அவங்கள பார்த்தாலே போதும், பேசலாம் வேணாம், அவங்கள பார்த்தாலே போதும், ஒரு ஒரு ஸ்மைல் போதும், ஒரே ஒரு ஒரு கை கொடுக்குற குழுக்கள் போதும், ஒரு ஹக்கு போதும், எல்லா பிரச்சனையும் உடஞ்சி நொறுங்கி தூக்கி அடிச்சிடுவேன் நான். காரணம் என்ன, பாசிட்டிவாக நினச்சி பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாக வாழ்ந்து காட்டுறவங்க தான் நம்மளோட கோச், நம்மளோட குரு, நம்மளோட மென்டார். அந்த மாதிரி ஒருத்தர் கிடைச்சிட்டாரு நம்ம வாழ்க்கையை வரம். நண்பர்களே, உங்களுக்கு அது கிடைக்கலையா, நீங்கள் மாறிடுங்க, கோச்சாக மாறிடுங்க, அவ்வளோதான், பெஸ்ட்டு, ரைட்டா. ஏன்னா அது கடனோ கமிட்மெண்ட்டோ ஒன்றுமே கிடையாது நண்பர்களே, எல்லாமே சரி பண்ண முடியும். அதனால் இப்போ இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னா, ஃபெயிலியர்ஸ்லேருந்து பாடம் கற்றுக்குங்க, இனி அந்த தப்பை பண்ணாதீங்க, சரியா, டேர்ன் ஃபெயிலியர்ஸ் இன்டு லெசன்ஸ். அடுத்தது, நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணாதீங்க, நம்ம பாசிட்டிவாக இருங்க, உங்களுக்குள்ளே பேசுகிறது பாசிட்டிவாக இருக்கணும், எதுக்கும் பயப்படாதீங்க. அடுத்தது, இந்த கணத்தை உற்று நோக்குங்க, கடந்த கால கவலையோ எதிர்கால பயமோ வேணவே வேணாம். அப்போ சூஸ் பண்ணுற மனிதர்களை, கடைசி பயன் சூஸ் பண்ணுற மனிதர்களை பக்க பாசிட்டிவான மனிதர்களை வச்சுங்க. எவனாவது நெகட்டிவ் பேசுனா எஞ்சி வந்துருங்க, எஞ்சி போக சொல்லிவிடுங்க, இல்லைனா எஞ்சி வந்துருங்க, போக முடியலாம், ரைட். இதை மட்டும் பண்ணுங்கள் நண்பர்களே. இது இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதை பற்றியான ஏதாவது விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு கேள்வி கேளுங்க, சரியா. நண்பர்களே, திருப்பி சொல்கிறேன், வாழ்க்கை ஒரு தடவை தான், அதை ராஜா மாதிரி வாழணும், சரியா. சின்ன சின்ன விஷயங்களை போட்டு குழப்பி குடும்பத்தையும் குழப்பி நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வேணாம். இது இந்த லைஃப் ஒரு அட்டகாசமான லைஃப், நீங்கள் கேட்டதெல்லாம் கொட்டித்தர பிரபஞ்சம் காத்திருக்கு. சி ஆன் டாப்.